வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ நமக்கு வந்து நவராத்திரி சீசன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேண்டமிக்கு கொலு வைக்கவே மனசே வரமாட்டேங்கிறது. ஒரு டேபிளில் நான் வந்து பெரிய வெங்கடாச்சலப்படி வெள்ளியில் வச்சு ஒரு சைடு காமதேனும் அண்டு அந்த குழந்தையும் இன்னொரு சைடு ராதா கிருஷ்ணா வச்சு நடுவில் விநாயகர் வச்சுட்டு ரெண்டு பூ பொக்கே மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான். ஏன்னா யாரும் வரமாட்டால் கூட்டம் பிரியோஜனம் இல்லை. அந்த இருக்கிற அந்த ஜோறு அந்த சந்தோஷம் அது இல்லை. நான் யூஸ்வலி வீட்டில் வச்சேன்னா நான் சாப்பாடாக பண்ணி வச்சு எல்லோரும் என்ன வந்த உடனே காலை இப்படி வைக்கிறச்சு நான் இன்னொரு வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் 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 பெட்ரோல் பார்க்க கொடு கொடு கையிலேருந்தே பிடிங்கன்னு போயிடுவாங்க. ஸோ இது எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங் சாப்பாடு, பத்த குழம்பு சாதம், தயிர் சாதம், எம்ச்சிமிடு சாதம், சேவை, நல்ல பாயசம், அந்த மாதிரிலாம் அப்பெல்லாம் பிடிச்சி எல்லாமே பண்ணி வச்சுட்டு டேபிளாக கம்ம கம்ம நான் அரைக்கிற மாதிரி வச்சுருவேன். ஸோ எல்லோரும் வந்தோடனே கமலாபுரத்துக்கு போனால் சாப்பிட்டுட்டு தான் போகணும், வேறு எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி எல்லோரும் வந்து ஜே ஜே ஜேன்னு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். பாடுறவா பாடுவா ஆடுவா ஆடுறவா நாங்கள் கும்பலாம் பஜனை பண்ணுவோம். இட் வாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த வருஷம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சைலண்ட் நவராத்திரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாதது. வழி தவறி வந்தவங்களுக்கு எதனா கொடுக்கணுமே, அதுக்கு வெத்தில பார்க்கவே பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சில ஈட்ஸும் பேக்கெட் பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி வந்துட்டோம் கொடுக்குறதுக்கு. இல்லை நான் ஜே ஜே ஜேனு 200 பேருக்கு அழகழகான சாமான வாங்கி வச்சுருப்பேன். அண்ட் தட்ஸ் அ ஸ்பெஷல் நவராத்திரி ஷாப்பிங்னு இருக்கும். இப்போ சின்னவங்களும் நாங்கள் இருக்கிறச்சு. எங்கள் அம்மா வந்து நம்ம தான் இப்போ களிமண்லேயே கை வைக்க மாட்டோமே, நாங்கள் துள்ள அழுக்கு போயிடும், அந்த மாதிரிலாம் சோ மெனி திங்ஸு. ஸோ அப்போ வந்து நாங்கள் மண்ணை களிமண்ணை பிசைஞ்சு அழகாக வீடு என்னோடய வீடு அழகாக இருக்கா, ரேத்தி இது அழகாக இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஜன்னல் கம்பி ஈர்க்குச்சி ஜன்னல் கம்பிலாம் வச்சு உள்ளே பட்டுக்கிற மாதிரி பண்ணி வெளியில் பெஞ்செல்லாம் பண்ணி அப்புறம் மரம் பண்ணி களை பண்ணி அதை வந்து ஆயில் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணி அப்புறம் சட்டி பானைலாம் பண்ணி பண்ணி இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை வேறு வெயில காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்ட் பண்ணி எடுத்து வைப்போம், நிறைய வைப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியுமே ஃபஸ்ட்டு நவராத்திரி நார்மலி சொல்கிறது அந்த ஊர்ற ஜந்துகள், பாம்பு நத்தை அந்த மாதிரி, இந்த அமீபான்னு சொல்லுவோம் இதெல்லாம், அந்த மாதிரி தண்ணியில் போகிறது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்டெப் அப்பு, அதாவது அந்த கரப்பான் அந்த முயல் அந்த மாதிரி போகிறது. அதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கூட ஏதாவது பிக் அனிமல்ஸ், டைனோசரஸ் அந்த மாதிரிலாம். அதுக்கு மேலே வந்து இந்த சில மனுஷங்கள், லைக் வி கேன் சே ஆர்டினரி பிச்சு எடுக்கிறவங்க, சாதாரண ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸு அந்த மாதிரி. அதுக்கும் மேலே போனால் காந்தி, புத்தா, விவேகானந்தர் அந்த மாதிரி. அதுக்கு மேலே போனால் டெமி காட்ஸ், தேசே விநாயகர் அந்த மாதிரி சில கோடல் கோடல்லாம் வைக்கணும். அதுக்கு மேலே போனால் தான் கிருஷ்ணர், ராமர் அந்த மாதிரிலாம், சிவன், பார்வதி அந்த மாதிரி ஹையஸ்ட் காடு. ஸோ மேலேருந்து வி ஆர் சப்போஸ் டு கம் கீழே, 5 படி, 7 படி இல்லை 9 படி வைக்கலாம். அப்புறம் நிறைய கீழே வயல் மாதிரி, மாடு மேயிற மாதிரி குளம் மாதிரி கட்டி அதில் குட்டி மீன் மாதிரி விட்டு, அப்புறம் நெல் பயிர் நாங்கள் வளர வச்சு உரம் கட்டினோம், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நீங்கள் வெளியில் வந்து கோலம் போடலாம், கலர் கோலம் போடலாம், மாவு கோலம் போடலாம், ரெட்டு இந்த கரை போடுறது அதை வச்சு போடலாம், ஃப்ரூட்ஸ் போடலாம், நட்ஸ் போடலாம், எல்லா விதமான கோவரும் பண்ணலாம். என்னெல்லாம் உங்கள் மைண்டுக்கு வருதோ அதெல்லாம் அப்போ தான் பிரெயின் ஒர்க் பண்ணி யூஸ் ஆகும். இவ்வளோத்தில் எப்படி பண்ணினா நம்ம எப்படி பண்ணணும், அதோட பெட்டராக பண்ணணும். இந்த காம்படிஷன் ஒன்றும் இல்லை, சப்புன்னு ஆகிப்போச்சு இந்த நவராத்திரி. ஸோ லெட்ஸ் வெயிட் சம்திங் பெட்டர். நெக்ஸ்ட் சுவாமி ஆண்டவனே இந்த பேண்டமிக் போயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் ஜாலியாக கொண்டாடலாம். ஓகே, சி யூ நெக்ஸ்ட் டைம்.